ராண்டி. சொல்லுங்க தாத்தா. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயமையா, மனசுல ரொம்ப உயர்ந்துட்ட. தாத்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க வேற. இல்லையா, நீ பண்ணனது எவ்வளவு பெரிய காரியம்னு உனக்கு தெரியாது. தாத்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, வித்யா இன்னைக்கே வேண்டதுல முடிக்கணும்னு பிடிவாதமா இருந்தா, யார் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அவளால சுத்தமா முடியல தாத்தா, அதான் நானே தூக்கிட்டு கோயில சுத்தி வந்தேன். இல்லையா, நாங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லியும் வித்யா வேண்டுதல இன்னைக்கே முடிக்கணும்னு தூக்கிட்டு போய் இந்த கோயில சுத்திட்டு வந்து முடிச்சிட்ட இல்ல, அதாயா பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிள்ளை வித்யா தான் ஓடோடி வந்து என்னை கவனிச்சிச்சு. அது மட்டும் இல்லையா, நம்ம குடும்பத்து மேல அம்புட்டு பிரியம் வச்சிருக்கு. நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், நம்மெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு பாடுபட்டுச்சு. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அது ஓடோடி வந்துருவியா. நான் தான் இது வரைக்கும் பெருசா வித்யாவுக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஒத்த வழிப்பாத மாதிரி அதுதான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. மொதல் முறையா அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்றுட்டேன். ஆனால் அதோட வேண்டுதலை நீ முடிச்சு வச்சா பாரு, என்னை விட பெரிய மனசியா உனக்கு, என்னை விட நீ பெரிய அவசரத்துக்கு போயிட்ட. ஐயோ தாத்தா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, வித்யா நம்ம பொண்ணு, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், அதுக்கு என்னால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். உனக்கு அப்படி இருக்கலாமையா, ஆனா பெரிய மனுஷங்களுக்கு அவங்க பண்ணுன உதவியினுடைய வீரியம் தெரியாதியா. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். எனக்கு கூட இவ்வளவு நாளா ஓ மேலே பேரன் ரத்த சொந்தம் அப்படிங்கிற பாசம் மட்டும்தான் இருந்துச்சு. நீ இன்னைக்கு பண்ண காரியத்தால் முதல் முறையா வந்த பாசம் உறவையெல்லாம் தாண்டி உன்னை நான் பெரிய மனுஷனா ரொம்ப மரியாதையாக பார்க்குறையா. தாத்தா நீங்கள் இப்படிலாம் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தாத்தா, நான் அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை தாத்தா. அதை விடியா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறேன். நான் ஏதாவது மனம் போன போக்கில் பேசிக்குவேன், நீ சும்மா கேட்டுக்கிட்டுரு, அது போதும் எனக்கு. சரிங்க தாத்தா, காசா பண்ணமா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்க, போதுமா? இப்ப தாயா என் மனசு முழுக்க புது தெம்பு வந்திருக்கு. இந்த ஊரை சும்மா என் பேரங்கிறத மட்டும் நம்பி கொடுக்கல, சரியான தகுதியான ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்கேங்கிற திருப்தி இருக்கு எனக்கு. என்ன தாத்தா? இது போதும் எனக்கு, இது போதும் தாத்தா. வீடே கல்யாண கலை கட்டிடுச்சுல. ஆமா ஆமா, இனிமே கல்யாணம் வரைக்கும் ஷாப்பிங் அது இதுன்னு ஒரே ஜாலி தான். ஜாலிலாம் உங்களுக்கு தான், எனக்கெல்லாம் வேலை பெண்டு நிமிந்துடும். கல்யாணம்னா அப்படிதானப்பா, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு மங்களமான காரியம் நடக்க போகுது, எல்லாரும் எடுத்து கட்டிட்டு தான் செய்யணும். சஞ்சய் வந்தா பாதி வலைய சஞ்சய பாத்துப்பாரு. யாரு சஞ்சய்? பாதி வேலை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு சுத்திட்டு இருக்கான், அவன் முதல்ல கல்யாணத்துக்கு வரானான்னு பாப்போம். அவன் ப்ராஜெக்ட்ல சீரியஸா இருக்கறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாலே வருவானா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. எஸ் மேடம், அப்படிதான் இருக்கான். வேதா, இப்ப இருந்தே நம்ம வேலைய ஒவ்வொன்னா ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். எஸ். விஜய், எல்லாத்தையும் கிட்ட இருந்து பொறுப்பா நடத்து. அக்கா, நீ கேட்டரிங்க மட்டும் உன் தலைமையில எடுத்துக்கோ, மெனியூ எல்லாம் நீயே பாத்துக்கோ, அசத்திரணும். ஓகே? கண்டிப்பா வேதா. மேடம்,
விஐபிஸ் எல்லாம் இன்வைட் பண்றது, அவங்களை ரிசீவ் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன மானசா, உன் கல்யாணத்தை பத்தி தான் நாங்கெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் அமைதியா இருக்க? என்ன மானசா, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அப்புறம் ஏன் டல்லா இருக்க? ஹாப்பியா இரு. சரி, உன்னோட சாய்ஸ் என்ன? உனக்கு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, சூப்பரா செஞ்சிடலாம். இப்ப நான் இந்த கல்யாணம் வேணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மேடம். ஏய், என்னாச்சு மனசா, ஏன் இப்படிலாம் பேசுற? என்னாச்சு மனசா உனக்கு? உனக்கு பிடிச்சு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? இல்ல மேடம், பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீங்களும் அப்பாவும் ஒன்னா சேர்ந்து நடந்து வந்ததை பாக்குறப்பவே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட இல்லை, டக்குன்னு மறைஞ்சிருச்சு. எல்லாம் டிராமான்னு அப்பா சொல்லிட்டாரு மேடம். மானசா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்ட? ஏன் பேசினா என்ன தப்பு? நம்ம ஃபேமிலி விஷயம் தானே, நாம பேசாம வேற யாரு பேசுவா? சரி, அதுக்கும் உன்னோட கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் அப்பா அம்மா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? மானசா, நம்ம நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அது வேற, உன் கல்யாணம் வேற. என்னால அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. என் ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். பொண்ணு பார்க்க வந்தப்போ அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா வந்தாங்களோ அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லனா எனக்கு கல்யாணமே வேணாம். சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க? சேர்ந்து இருந்தா இல்ல சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிச்சா? என் கல்யாணம் உண்மையான கல்யாணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த டிராமா மேரேஜ்ல எல்லாம் இஷ்டமே இல்ல. மனசா, அது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது இன்னைக்கு நேத்தா இருக்கு? எனக்கும் நீ கேக்குற மாதிரி நடந்தா அது சந்தோஷம்தான். ஆனா உங்க அப்பா வீம்பா இருக்காரு, நீ அதையெல்லாம் யோசிச்சு குழம்பிக்காத. சாரி மேடம், அது உங்க ரெண்டு பேர் பிரச்சனை இல்ல, நம்ம குடும்ப பிரச்சனை. என் கல்யாணம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனசார வாழ்த்தி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்ன கம்பல் பண்ணாதீங்க, நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் ஒன்னாயிட்டாங்கன்னா நான் கல்யாணத்துக்கு ரெடி. மானசா, இதுதான் என் முடிவு. இத நான் யாரு சொல்லிய மாத்திக்கிறதா இல்ல. மனசா நில்ல, இங்க பாரு வேதா. மனசா ஆசைப்படுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கும் தோணுது. நீ அவர்கிட்ட பேச. வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். வந்துட்டாங்க. வணக்கம்யா. வணக்கம் டாக்டர். வேண்டாம்மா, பரவாயில்ல, நீ அப்படியே படுத்து. பரவாயில்ல, படுத்துக்கோமா.
பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நார்மல் ஃபீவர் தான். ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒழுங்காக சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன். சரியான டைமுக்கு மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றணும். அதிலெல்லாம் குறைய வைக்கக்கூடாது. எங்கே டாக்டர், நம்ம சொன்னால் கேட்டால் தானே. அடுத்தவங்களுக்காக வேலை வேலைன்னு ஓடுதே தவிர தான் உடம்பை பார்த்துக்கிறதே இல்லை. இங்கே பாருமா, உன் ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும். உடம்பு நல்லா தெம்பாக இருந்தால் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். டாக்டர் சரியாக சொல்கிறாங்க. ஏமா, செவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். இவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு யார் இருக்காங்க? நாங்கள் இருக்கோம் டாக்டர், நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க. ஓகே டாக்டர், கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேன். நான் 3 நாளைக்கு டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதை கரெக்டாக கொடுத்தா போதும், சரியாயிடும். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். அப்போ வரங்க. ஐயா சாரி டாக்டர். பபி, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா தம்பி? ஓகே மச்சான். டாக்டர் அனுப்பிட்டு வரும்போது கடையில் பழங்கள்லாம் நிறைய. சரிங்க தாத்தா, டாக்டர் ஃபீஸும் கொடுத்துருக்கேன். நீ முன்னு யோசனையா, கடையிலிருந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்ட. நீ முதல்ல 2 இட்லியா தட்டை வச்சு கொடு, நான் லட்சுமிக்கு விட்டு. ஆ சரிங்க தாத்தா, இதை கொடுக்குறேன். கரண்டிடு. என்னங்க தாத்தா? ஆ லட்சுமி, சாப்பிடலாமா? ஆ ஆ ஆ தாத்தா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதை கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் இல்ல இல்ல அதிகமாவே திமுரு இருந்துச்சான். அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா. அந்த பையனுடைய கொண்டாட்டி நான் படிச்சிருக்கேன், அதனால வெளியூர் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க போறேன்னு சொன்னான். தாத்தா, உங்க கதை மாதிரியே தெரியுது. சும்மா இரு, சாப்பிடு. சாப்பிடுறோம். இந்த வாங்கிக்க. ஏ பாபி, நான் அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது ராஜாவுக்கு பிடிக்கலையா, அதனால. வித்யா எழுந்துரு. அப்புறம் ராஜா கொஞ்ச நாள் கழிச்சு பையனை தேடி போனாராம். இதெல்லாம் வேலைக்காகாது, நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். என்ன, உனக்கும் கதை சொன்னாதான் சாப்பிடுவியா? சரி சொல்ற. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாளாம். அந்த ஊருக்கே அவ தான் செல்ல புள்ளையாம். சாப்பிடு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வந்தானாம். அவனுக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாதான். இவளை அவன் தப்பா புரிஞ்சுக்கிறது, அவனை இவ தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு டாமுஞ்செரி மாதிரி இது போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ டாமுஞ்செரியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். என்னாச்சு, காரம் அதிகமா இருக்கா? இல்ல சஞ்சய், காரம் எல்லாம் சரியாதான் இருக்கு. இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இனிப்பா? தூக்கத்துல உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீ படுத்துக்கோ. தாத்தா, நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்க, நான் வித்யாவை கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் மட்டும் தனியா போய் அங்க என்ன செய்ய போறேன் பேராண்டி? நானும் இங்கனே இருந்துடுறேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்போம். சரிங்க தாத்தா.
இதுல டேப்லெட்ஸ் இருக்கு. இந்த ஓகேவா, தனி போதும்ல. என்ன மச்சான், ஓவர் நைட் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட? இது ஓவர் நைட் சேஞ்ச் இல்லடா, எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க போல இருக்க. நீ வித்யா ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்த மச்சான், நீ எல்லாம் இப்படி செய்வேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மச்சி. ரொம்ப பெரிய விஷயம் தான் போ. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா, அவ தாத்தாவுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் செஞ்சதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. துண்டும் காப்பியும் ரெடி பண்ணிட்டேன், இந்த அப்படி எடுத்துக்கோ. என்ன நீ அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேற யார் இருக்கா? இதென்ன உங்க பங்களாட நினைச்சிட்டியா? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என்ன வித்யா நீ, டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாங்க? ரெஸ்ட் எடுத்தா தானே ஜுரம் சரியாகும்? டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ முதல்ல காப்பிய குடி, எனக்கு ஜுரம் எல்லாம் சரியாயிடுச்சு. இந்தா. சும்மா போய் சொல்லாத வித்யா. சரி போதும், நீ போய் ரெஸ்ட் எடு, மத்த எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன். ஓஹோ, மத்த வேலையெல்லாம் நீ பாப்பியா? ஆமா. அப்படி என்னென்ன வேலையெல்லாம் சாருக்கு தெரியும்? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? எனக்கு எல்லா வேலையுமே நல்லா தெரியும். சமைப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன், வீடு கிளீன் பண்ணி கூட சுத்தமா வச்சுப்பேன். என்னது, சமைப்பியா? சமைக்கிறதுண்டா என்ன தெரியும்? வெந்நீர் போடுவியா? ஹலோ, பெருசா கலாச்சிட்டதா நினைப்பா? சமைக்க என்ன வேணா கூட, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மொபைல் பார்த்துட்டு யூடியூப்ல ரெசிபி ஓபன் பண்ணி 10 மினிட்ஸ்ல அது அடுப்புல ரெடியா இருக்கும். எப்படி? இந்த யூடியூப் பார்த்து சமைக்கிறதெல்லாம் வீடியோ புடிச்சு போடுறதுக்கு தான் லைக்கி, வாயில எல்லாம் போடவே முடியாது. சரி வேணா, உனக்கு கொடுப்பனா அவ்வளவுதான். ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சமைக்கிறவங்க கிட்ட சொல்லி சமைச்சு எடுத்துட்டு வரேன் உனக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நிஜமா சூடும் ஜுரமும் போயிடுச்சு, நானே சமைச்சுக்கிடுவேன். உன்ன நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இரு நானே செக் பண்றேன். அட, ஆமா ஜுரம் போயிடுச்சு, ஆச்சரியமா இருக்கே. என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? தொட்டு பார்த்துதான் நம்புவியோ? அதெல்லாம் அப்படித்தான் வச்சுக்கோயே. மயக்கம் வர ஃபீவரை மறைச்சு வச்சுக்கிட்டு குளத்துல தண்ணி கொண்டு கோயில சுத்தின ஆள் தானே நீ? நீ பண்ணது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? இவ்வளவு பிடிவாதெல்லாம் இருக்கவே கூடாது வித்யா. நீ மயக்கத்துல கீழ் விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, என்ன ஆனாலும் ஆத்த தாங்கிக்குவா. ஆனா நீ மயங்கி சரிஞ்சப்போ நான் தானே தாங்கிக்கிட்டேன். அதே சஞ்சய், ஆத்தா உன் ரூபத்துல வந்து என்ன தாங்கிக்கிட்டா? அப்பா செம்ம, வேற லெவல். நீ பிச்சுட்ட போ. சஞ்சய் சஞ்சய், நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே சஞ்சய், ஒரு நிமிஷம். என்ன வித்யா? என்ன மன்னிச்சிரு சஞ்சய். என்ன என்ன வித்யா திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல சஞ்சய், நான் உன்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். நீ பேச வந்தப்பலாம் என் கூட பேசாதண்டு சொல்லி உன்னை ரொம்பவே அவமானப்படுத்திருக்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நடந்த எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு ஓடி வந்து உத்தாச பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ மட்டும் இல்லண்டா, என் வேண்டுதல் நிறைவேற இருக்காது. நான் தான் உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம கண்டுபடி பேசிட்டேன். அதே எண்ணமோ எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு சஞ்சய், மனசே சரியில்லை சஞ்சய். இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பா, அப்படி பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ண தப்புனால தானே உன் வாழ்க்கை என்னென்னமோ ஆயிடுச்சு.
இப்படி பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். இட்ஸ் ஓகே. சரி, ரெண்டு பேரும் பழசெல்லாம் மறந்துடுவோம். ஓகே மச்சா. மச்சா எங்களுக்கெல்லாம் காஃபி கிடையாதா? உங்களுக்கு இல்லாத காப்பியா? இதோ கொஞ்ச நேரத்தில் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன வச்சா, எல்லாம் சரியாயிடுச்சு போல இருக்கு. என்னடா உன் கில்ட்டி ஃபீலிங்ஸ்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாண்டா, இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு.